எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க, சமூக தன்மை வாய்ந்தவர். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து விஜய் அவர்களுக்கு மாற்றப்படுதா இருக்கிறது, சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் பெருசா இல்லை சூப்பர் ஸ்டார் பெருசா? சரத்குமார் சார் சார் வேண்டாம் சார், பெருசாக எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார்லாம் வச்சாச்சு, புரட்சித் தலைவர் இல்லை, எம்ஜிஆர் இப்போ இல்லை, நடிகர் தலகமும் சிவாஜி அப்பாவும் இல்லை. அதனால் ஒருத்தர் வந்து இப்போ புரட்சித் தலைவர்னு எடுத்துக்க சொல்லுங்கள், ஒருத்தர் நடிகர் தலைவர்னு வச்சுக்க சொல்லுங்கள். இருக்கிறவங்க பட்டத்தை வாங்கிக்க வேண்டாம், இருக்கிறவங்க பட்டத்துக்கு நிலையாக இருக்கேன், அந்த பட்டத்தை வாங்க வேண்டாம். அது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது, இப்போ புரட்சித் தலைவர் இல்லை, அதனால் புரட்சித் தலைவர்கள் பட்டத்தை வச்சுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம் சார். புரட்சித் தலைவர்கள் பட்டத்தை அவர் வச்சுக்க சொல்லுங்களேன் சார், அவர் இல்லை. இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எதுக்கு நீங்கள் தேடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள். எதுக்கு நடிகர் தலைவர்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஆள் வச்சுக்கோங்க. சிவாஜி அப்பா இல்லை, வச்சுக்கோங்க. எதை பட்டத்தில் ஒன்றும் இல்லை சார், மனுஷங்கிட்ட தான் ஒன்று இருக்குது, மனுஷங்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அதனால் பட்டங்கள் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இசைஞானின்னு வாங்கியிருக்காரு பட்டம், அவர் மரியாதையாக வச்சுருக்காங்க சமாச்சாரம். நடிகர் விஜய் அஜித் இரண்டு இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க, அது வந்து இப்போ சபை இயக்க போகிறான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது எப்போ அது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது, அதுக்கான கதையை அவர் ரெடி பண்ணிட்டே இருக்கார். எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும் சார், வெளியில் தான் வந்து உங்களுக்கு இப்போ தனித்தனியாக தெரியுது தவிர. இதே விஜயும் அஜித்தும் தான் இப்போ ஹாலிடேக்கு துபாய் போக போகிறாங்க, யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா போக போகிறாங்க ரெண்டு பேரும், தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலியோட? அஜித் ரெண்டு நானே துபாயில் அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியோடு இருந்திருக்கேன். இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்க, நிகழ்ச்சியில் இல்லை, ரெஸ்ட்டுக்கு போய் அந்த ஓய்வாக இருந்து நண்பர்கள் பேசி பழகிறது. அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர, நடிகர்களில் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதை மட்டும் பிடிச்சிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.